ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரே நாளில் வீட்டு வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டே சைட் பை சைடு மூணு வீடியோஸ் ஷூட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. என்னுடைய வீட்டு வேலை எல்லாமே நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டே சைட் பை சைட் ஒரு வ்ளாக் ரெண்டு பியூட்டி வீடியோஸ் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் மாஸ்க் வந்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இந்த ஹேர் மாஸ்க்கு நான் எப்படி மிக்ஸ் பண்ணினேங்கிறத வீடியோ கிளிப்பிங்கை மட்டும் நான் ஷூட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அந்த ஒரு கிளிப்பிங் வந்து என்கிட்ட இப்போ இருக்குது. அதாவது மாஸ்க் வந்து நான் எப்படி மிக்ஸ் பண்ணேங்கிறது. அடுத்து வந்து இப்போ நான் வந்து மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த அப்ளை பண்ணுற வீடியோவையும் வந்து நான் இப்போ ஷூட் பண்ணி அதை ஒரு கிளிப்பிங்காக தனியாக எடுத்து வச்சுக்கிருவேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்க தானே போகிறீங்க? எஸ், கீப் வாட்சிங். இந்த மாஸ்க் வந்து நம்ம பாத்ரூம்குள்ள நின்று தான் போட முடியும். வேற வீட்டுக்குள்ள எங்கேயுமே நம்ம இந்த மாஸ்கை வந்து அப்ளை பண்ண முடியாது. எதுக்குங்கிறது வந்து நீங்க அந்த வீடியோல தான் தெரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ நான் வந்து இப்ப இத பாத்ரூம்ல தான் வைக்க போறேன். இது இங்கே இருக்கட்டும். நான் வந்து ட்ரைபாட கொண்டு வந்து பாத்ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இங்க வச்சு ஹேர் மாஸ்க் போடுறத இப்போ ஷூட் பண்ண போறேன். பாத்ரூம்ல வந்து லைட்டிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விண்டோ சைடு, இது வந்து டோர் சைடு. பட் நான் இப்போ விண்டோ சைடு வச்சேன்னா பிரைட்னஸ் கிடைக்கும். நான் டோர் சைடு வச்சேன்னா பாருங்க, கிளாரிட்டி சுத்தமா இல்லை. ஸோ நான் பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த சைடு தான் ட்ரைபாடை இப்போ வந்து வைக்க போறேன். இந்த விண்டோ சைடு தான் நான் ட்ரைபாட்ல வந்து இப்போ போனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் ஹேர் மாஸ்க் வீடியோ அப்ளை பண்ற வீடியோவை வந்து இப்போ ஷூட் பண்ண போறேன். ஸோ நான் ஃபோனை வந்து இப்போ ட்ரைபாட் மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஹேர் மாஸ்க் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இப்போ கேமராவை தொடவே முடியாது. என் ஹேரில் ஃபுல்லாக அந்த பேக் ஒட்டியிருக்கு. ஸோ நான் ஹேண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து கேமராவே ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கையை தொடச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் நேராக போக போகிறது கிச்சனுக்கு தான். பாப்பாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ட்ரைபாடை தூக்கிக்கிட்டு நடக்கிறதுனால பயங்கரமாக வந்து ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் மாஸ்க் போட்டுட்டு நேராக வந்திருக்கிறது கிச்சனுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 10:30. ஸோ எனக்கு வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் போய் ஹேர் வாஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாஸ்க் வந்து 20 minutes மினிமம் வச்சிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் 1 hour வரைக்கும் கூட வச்சிருக்கலாம். ஸோ நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஹேர் மாஸ்க் வந்து நல்லா ஹேரில் வந்து அப்சார்ப் ஆயிரும். ஸோ நான் வந்து இப்போ லஞ்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பேக் வந்து 1 hour விட்டுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வீடியோ ஷூட்க்கு வந்து ஒரு சுடிதார் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டுக்கிட்டு தான் நான் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த குக்கரில் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். மீன் வாயில் வந்து என் சர்வெண்ட் அக்கா வந்து பாத்திரத்தை ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ மஷ்ரூம் பிரியாணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தயிர் வெங்காயம் வந்து வைக்க போறேன். ஸோ அந்த ரைத்தா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்குள்ள என்னுடைய ஹேர் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ரெண்டு வீடியோஸையும் ஷூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். டைம் இஸ் 11:45.
So, now you can see that I have a eyebrow, kajal, lipstick lighter. Skin is prepared. That is aloe vera gel, moisturizer, earrings. So, now shoot a video. Makeup video. So, that is first shoot. That is the first shoot. Hair mask video. That is the beauty tips video. Intro outro kuduthu complete panna poren so na so idhukku vendiya things ellame vandu na pakkathula eduthu vechiruken na vandu inga tripod um vandu vechiruken so inga vandu so thevayanadella na side la or chair la vechiruken tripod front la irukku so na idhula vandu ipo phone vandu fix panni vechittu என்னுடைய ஷூட்டிங்க ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பண்ண போறேன் சோ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு உங்களை பார்க்கறேன் So, பாத்தீங்கன்னா நான் ரெண்டு வீடியோஸையும் full and full ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன் சோ எனக்கு வந்து இப்ப நான் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் எனக்கு half an hour தான் ஆச்சு ரெண்டு வீடியோஸையும் ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கு சோ நான் அந்த மேக்கப் ஐட்டम्स இந்த ட்ரைபாட் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்தந்த இடத்துல வைக்கணும் சோ எல்லாம் வச்சு முடிச்சிட்டு அடுத்து வந்து எனக்கு வந்து editing work இருக்கும் சோ நான் அந்த எடிட்டிங்ல வந்து எப்படி ப்ராப்பரா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடிட் பண்றேன் எப்ப டைம் கிடைக்கு ஃப்ரீ டைம்ல தான் நான் வந்து எடிட்டிங் பண்ண முடியும் சோ மேக்கப் பண்ணிட்டு நம்மளுக்கே பாக்கும்போது அது ஒரு வித்தியாசமா அழகா தான் இருக்கு இல்ல சோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்ப அடுத்து நான் போயிட்டு இருக்கிறது கிச்சனுக்குள்ள என்னோட ரூட்டீன் வர்க் பாத்திரத்தை எல்லாம் அடுக்கி எடுத்து எடுத்து அடுக்கி வச்சிட்டு லஞ்ச் எல்லாம் ப்ராப்பரா டேபிள் மேல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டு லஞ்ச் சாப்பிட பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சிட்டேன் லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்து டேபிள்ல வச்சிட்டேன் மஷ்ரூம் பிரியாணி வித் ராய்தா தான் சோ சிம்பிளா முடிச்சிட்டேன் இனி அடுத்து சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட வேண்டியதா அதுக்கு அப்புறம் எடிட்டிங் பண்ணிட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன் சோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரச்சிருக்கேன் இப்ப டைம் 3:15 தான் சோ நான் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு வீடியோ வந்து எடிட் பண்ண போறேன் சோ அதையும் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணுவேன் இது வந்து பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை இத வந்து நம்ம டீல போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது இது வந்து நான் கஷாயமாவும் போடுவேன் சோ இப்போ வந்து நான் டீல வந்து டீ தூள் போட்டு தண்ணியில கொதிக்க வைக்கும் போதே வந்து நான் இந்த லீவ்ஸையும் ஆட் பண்ண போறேன் சோ எஸ் நான் வந்து டீ குடிச்சு முடிச்சிட்டேன் இப்போ வந்து லேப்டாப் எடுத்து உட்காந்துருக்கேன் நான் வந்து ஒரு வீடியோவை இப்போ எடிட் பண்ண போகிறேன் ஸோ அது வந்து பியூட்டி டிப்ஸ்க்கான வீடியோ தான் நான் வந்து லேப்டாப்ஸில் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளிப்பிங் இருக்குது ஒரு எண்டிங் கிளிப்பிங் இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும் என்ன இதுங்கிறது ஒரு 3-4 ஷூட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் மொத்தம் ஒரு 6 கிளிப்பிங்ஸ் இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் வீடியோவை எடிட் பண்ணுவேன் மேபி அது நாளைக்கு நான் எடிட் பண்ணுவேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நான் வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய வீட்டு வேலை எல்லாமே இருக்க சைட் பை சைட் வீட்டு வேலையோடு சேர்த்து நான் மொத்தம் 3 வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன்
ஸோ எல்லாமே நான் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஷூட் பண்ணேன். காலையில் எதை அப்ளை பண்ணணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கிளி ஷூட்டிங்ஸ் இருக்குது அதை முடித்து, குளிச்சுட்டு அப்புறம் என்னென்ன ஷூட்டிங்ஸ் இருக்குதுன்னு முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வந்து நம்ம ஷூட் பண்ணினா கண்டிப்பாக நம்மளால் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே வந்து ஒரே நாளில் மூணு வீடியோஸ் ஷூட் பண்ண முடியும். ஜஸ்ட் கொஞ்சம் பிளானிங்ஸ் பண்ணிட்டாலே போதும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ, ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் வீடியோ, எப்படி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணுங்கிற பியூட்டி டிப்ஸ் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் இந்த மூணு வீடியோஸை நான் ஒரே நாளில் எப்படி ஷூட் பண்ணுறேங்கிற ஒரு வீடியோவை வந்து நான் இன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் மூணு வீடியோஸ் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு நான் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி மார்னிங் ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் ஆனதுனால நான் இந்த வீடியோவை வந்து நாளைக்கு மார்னிங் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய ஈவினிங் ரூட்டீன் ஒர்க் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறேன். ஐ வில் பி ஷேரிங் வித் யூ. ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ எடிட்டிங் ஒர்க் வந்து நம்ம உட்காந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. நான் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இடையில வந்து ஹப்பிக்கு வந்து டீ கொடுத்தேன். இப்போ நான் திருப்பியும் வந்து எடிட்டிங்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஃபுல் எடிட்டிங் இப்போ எனக்கு முடியாது. ஏன்னா அடுத்து வந்து நான் பப்ஸ் குட்டி கூட டெய்லி ஷட்டில் விளையாடுவேன். ஸோ நான் வந்து அவள் கூட பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு அவள் கூட வந்து நான் ஒரு 45 minutes அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் லைக் கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து நான் ட்ரிம் பண்ணி செட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நான் இதில் ஆடியோஸ் கொடுக்கணும், ட்ரான்சிஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்கல் ஒர்க், பேக்எண்ட் ஒர்க் இருக்கும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ஸ், டேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம். ஸோ நான் இப்போ வந்து லைக் மியூசிக் ட்ரான்சிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டு நான் விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நான் ப்ராப்பராக அப்லோட் பண்ணி டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடையில பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் ரெகுலர் என்னுடைய வீட்டு வேலை எல்லாமே சைட் பை சைட் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், என்னுடைய ரூட்டீன் ஒர்க். ஸோ கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி மூணு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே ஒரு வீடியோவை எடிட் பண்ணி முடிக்க போகிறேன், அலாங் வித் மை ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே சைட் பை சைட் இதெல்லாமே நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும். நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து. எனக்கு வந்து இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது. ஆல்வேஸ் க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஆக்சுவலி டைம் கம்மியாக இருக்கிறதுனால எடிட்டிங்கில் வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. பட் எடிட்டிங் கேன் பி மேட் லைக் இன்னும் சூப்பராக எடிட்டிங் எல்லாம் பண்ணலாம். பட் டைம் எனக்கு வந்து பத்துறது கிடையாது. ஸோ அதனால் நான் சிம்பிள் எடிட்டிங்கோட வந்து வீடியோஸை முடிச்சுக்கிறேன். இன் ஃப்யூச்சர் நான் கண்டிப்பாக வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணி உங்களுக்கு வீடியோஸை ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் எடிட்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்றைக்கி டேட் அண்ட் டைம் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். 27th June இன்னைக்கு டைம் இஸ் 4:15. டைம் இஸ் 4:30. நான் ஆல்மோஸ்ட் எடிட்டிங்கை முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து அப்லோட் பண்ணி டைட்டில்ஸ், டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே நான் லேட்டர் பண்ணுவேன். ஸோ நான் இட்ஸ் டைம் டு வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு டீ போட்டிருந்தேன். ஸோ அந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பாப்பா கூட பேட்மிண்டன் விளையாண்டுட்டு I'll catch you later. பாத்திரம் கழுவி வச்சுட்டு நாங்கள் வந்து ஷட்டில் விளையாடலான்னு கீழே போனோம். பார்த்தா ஒரே காற்று, இங்கிட்ட அடித்தா அங்கிட்டு போய் விழுகுது, அங்கிட்ட அடித்தா இங்கிட்டு போய் விழுகுது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ நான் இப்போ வந்து பால் அடுப்பில் வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு களி செய்யலான்னு இருக்கேன்.
So yes, let me do my work. நம்ம ஃப்ரிட்ஜ்ல பாக்கெட் வச்சிட்டோம்னா அதுல வந்து இந்த பால் ஆட இருக்குல்ல அந்த பட்டர் வெண்ணெய் அது வந்து பாக்கெட்ல ஒட்டிட்டு இருக்கு சோ கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அத குலுக்கி நான் இந்த மாதிரி ஊத்திடுவேன் சோ இப்போ நான் தட்டுனது வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி சோ நான் அந்த கருப்பட்டிய வந்து காச்சி தான் வந்து கலீன் செய்ய போறேன் சோ எஸ் நான் கலிய கிண்டி குடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட போறேன் இதெல்லாம் ரொம்ப ஹெல்தியான ஃபுட் சோ சாப்பிடுறது ரொம்பவே நல்லது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட ஸ்நாக்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு எல்லாமே நான் வீட்ல செஞ்சு குடுக்குறது தான் டின்னருக்கு வந்து நான் பிரண்ட வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ பாருங்க இதுதான் வந்து பிரண்ட பிரண்ட வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும் குச்சி குச்சியா சோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாக்கெட்லயே வந்து வருது சோ நான் இத வந்து நைட்க்கு தோசைக்கு சைடு டிஷா சட்னி அரைக்க போறேன் சோ இதோட என்னோட இந்த டே வந்து இந்த வீடியோவை நான் இதோட முடிக்க போறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஒண்ணும் பெருசா ஸ்பெஷலா இல்ல காமிக்கிறதுக்கு நான் கழுவிட போறேன் டின்னர் ப்ரிபரேஷன்ஸ் அப்படியே என்னுடைய டே போயிடும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணி நம்ம ஒர்க்கை செஞ்சோம்னா நம்மளால நிறைய ஒர்க்கை ஒரே நாள்ல அழகா செஞ்சு முடிக்க முடியும் ஐ ஸ்டில் ஃபீல்க்கு எனக்கு நிறைய இன்னும் டைம் மிச்சம் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றேன் ஏன்னா இப்ப டைம் 6:00 தான் சோ களி கிண்டிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு விளக்கேத்திட்டு 6:30 வந்து ராஜ் டிவில சாய்பாபா சீரியல் வரும் சோ நான் அதை கண்டிப்பா பார்ப்பேன் இன்னைக்கு சாட்டர்டே வராது இன்னைக்கு வந்து சாட்டர்டே சாட்டர்டே சண்டே ஏதாவது மூவி பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிடுவோம் ஏதாவது டைம்ல சைட் பை சைட் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன் சோ எஸ் ஐ வில் சீ யூ இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பை டேக் கேர்